பெரும் திரளான ஆரவாரத்துடன் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் போயஸ் தோட்டத்தில் காத்திருந்து இரண்டு மாத பிணை விடுப்பில் இல்லம் நோக்கி வரும் ஜெயலலிதாவை வரவேற்றனர். 18 வருடங்களாக நடைபெற்ற ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் கடந்த 27ஆம் தேதியன்று கர்நாடக நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. தற்போது பிணை விடுப்பில் ஜெயலலிதா வெளிவந்துள்ள நிலையில் ஜெயலலிதாவிற்கு நீதிமன்றம் 4 வித நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. ஜெயலலிதா யாரையும் சந்திக்கக்கூடாது என்றும் வீட்டை விட்டு வேறு எங்கும் வெளியே செல்லக்கூடாது என்றும் தனது கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மீறப்படும் நிலையில் வழங்கப்பட்ட பிணை விடுப்பு மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் பெரும் ஆரவாரத்துடன் ஜெயலலிதாவை வரவேற்றனர் அதிமுக தொண்டர்கள். இதயதெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஜாமீனில் வந்து வெளியில் வந்திருக்காங்க. கடந்த 21 நாட்களாக பார்த்தீங்கன்னா தமிழகம் தமிழகமாகவே இல்லை, ரொம்ப இருண்டு போன தமிழகமாக இருந்துச்சு. இப்போ அவங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. மக்கள் எல்லாம் தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து பட்டாசு வெடித்து கொண்டுடுறாங்க, இனிப்புகள் வழங்கி கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ வந்து இரட்டிப்பு தீபாவளி. எங்களுக்கு கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.